ஹாய், கேஆர் ஆரிவர்க்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்காக சூப்பரான ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பீட் லீஃப் ஃபில்லிங். ஒரு லீஃபில் வந்து பீட் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 5 சுகர் பீட் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். நம்ம வந்து சரியில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறத விட சூயிங் த்ரெட்டில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்போது நமக்கு ஸ்பீட் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் திரும்பவும் ஒரு 5 பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒன் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு போயிடலாம். ஸோ ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ இது ஒன் சைடு கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஓகே, ஒன் சைடில் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் இதையும் நான் வந்து ஃபில் பண்ணி இன்னக்குள்ளே வந்து லாக் பண்ணாமல் நாட் பண்ணி இந்த சைடை வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து நான் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கீழேருந்து நான் போகலை. ஸோ அதே மாதிரி தான் 5 பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, தென் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப பேக்கில் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். லாங் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த லாங் ஸ்டிச் வந்து ஷேப் மாறாமல் இருக்கணும். நம்ம திரும்ப ரிட்டனில் கொண்டு வரும்போது ஷேப் வந்து சில நேரம் மாறிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ திரும்பவும் நான் 5 பீட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இதோட ப்ரொசீஜர் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்ற சொல்லுங்கள். இதை விட ஈஸியான டிப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து ஜர்தூசி 3D ஒர்க் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.